கிடைக்கக்கூடிய ஒளியானது இந்த உலகில் உள்ள அனைத்து பகுதிகளுக்கும் வெளிச்சம் தருகிறது. அப்படிப்பட்ட சூரியன் அஸ்தமனமான பின் இரவு நேரங்களில் இருள் சூழ்ந்து விடுவதால் இருளில் இருந்து மீண்டு வர தாமஸ் ஆல்வா எடிசன் என்பவர் மின் ஒளி விளக்கை கண்டுபிடித்தார். ஆனால் அதற்கு முன் இரவு நேரங்களில் நாம் வெளிச்சத்தை உண்டாக்க பல பொருட்களை பயன்படுத்தினோம். உதாரணத்திற்கு தீப்பந்தம், எண்ணெய் விளக்குகள், மெழுகுவர்த்தி போன்றவை. இன்று தொழில்நுட்பம் வளர்ச்சியடைந்தாலும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டால் இரவு நேரங்களில் நம் வீடுகளில் தேடக்கூடிய ஒன்று மெழுகுவர்த்தி. தேவாலயங்களில் வழிபாட்டிற்காகவும் இது பயன்படுத்தப்படுகிறது. கருமுதல் ஒருவரை நிகழ்ச்சியில் திருச்சியில் தயாரிக்கப்படும் மெழுகுவர்த்தி பற்றித்தான் பார்க்க இருக்கிறோம். மெழுகுவர்த்தி தயாரிப்பு முறையை இரண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று முழுக்க முழுக்க கைகளால் செய்யக்கூடியவை, மற்றொன்று அச்சின் மூலம் செய்யக்கூடியவை. பெட்ரோல் கழிவில் இருந்து கிடைக்கும் மெழுகு, காட்டன் நூல், அச்சு, அச்சில் மெழுகு ஒட்டாமல் இருக்க தேங்காய் எண்ணெய், கலர் வருவதற்கு புளோரிசன் கெமிக்கல் முதலிய பொருட்கள் மெழுகுவர்த்தி தயாரிக்க பயன்படுத்தப்படுகிறது. முதலில் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை சூடாக்குகின்றனர். பின் திட நிலையில் உள்ள மெழுகை தேவையான அளவு எடுத்து கொதிக்கும் வெந்நீரில் கொட்டி மேலும் வெப்பப்படுத்தி திரவ நிலைக்கு கொண்டு வரப்படுகிறது. பின் அதை ஆற வைத்து தேவையான அளவுள்ள திரியை எடுத்து திரவ நிலையில் உள்ள மெழுகிலும் அதனைத் தொடர்ந்து சாதாரண நீரிலும் மாற்றி மாற்றி பல முறை நனைத்து எடுக்கப்பட்டு சுமார் அரை மணி நேரம் காய வைக்கப்படுகிறது. பின் அதை கைகளால் உருட்டி சமமாக வெட்டி தண்ணீரில் ஊற வைத்து இறுதியாக மெழுகுவர்த்தி தயாரிக்கப்படுகிறது. பெண்கள் அதிக அளவில் இப்பணியில் ஈடுபடுகின்றனர். வத்தி வந்து என்னென்ன வத்தி ஊற்றணும்னு சொல்கிறாங்களோ அந்த வத்தி தான் ஊற்றுவோம். உங்களுக்கு வந்து இவ்வளோ வத்தி ஊற்றணும்லாம் கணக்கு கிடையாது. நாங்கள் காலைல 9:30 to 9:30 வருவோம், சாயந்தரம் 5:30 போயிடுவோம் வீட்டுக்கு. அச்சில் தயாரிக்கும் முறை சற்று எளிமையானது. சைஸ் வாரியாக அச்சு வேறுபடுகிறது. ஒரு அச்சை எடுத்து அதில் முன்னும் பின்னுமாக திரியால் சுற்றுகின்றனர். பின் அந்த அச்சை மூடிவிடுகின்றனர். திரவ நிலையில் இருக்கும் மெழுகை எடுத்து வந்து நமக்கு தேவையான வண்ணங்களை அதில் கலந்து அச்சின் மேல்பகுதியில் இருக்கும் துவாரத்தில் ஊற்றுகின்றனர். இப்படி ஊற்றப்பட்ட அச்சை 10 நிமிடங்களுக்கு பின் மீண்டும் திறக்கும் போது அந்த அச்சுக்கு ஏற்றவாறு மெழுகு வடிவும் பெற்றிருக்கிறது. அதன் மேல் பகுதியை மட்டும் வெட்டிவிட்டு மெழுகுவர்த்தியை தண்ணீரில் ஊற வைக்கின்றனர். தயாரான மெழுகுவர்த்திகள் பேக்கிங் செய்யப்பட்டு விற்பனைக்கு அனுப்பப்படுகின்றது. சைஸ் வெட்டிங்கனாக்கா 2 ரூபா சைஸ் இருக்குது, 5 ரூபா சைஸ் இருக்குது, 10 ரூபா சைஸ் இருக்குது. அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் அது மாதிரி பண்ணி வந்தோம். உயரங்கள்லாம் அவங்கவுங்க ஆர்டர் எது மாதிரி கொடுக்குறாங்க. இது ஒரு சர்ச்சுக்கு நாங்கள் சப்ளை பண்ணுறோம். இது சர்ச்சுங்களில் சில பேர் எப்படி கேட்பாங்கன்னா அவங்க 2 ரூபா வைக்கிற மாதிரி கேட்பாங்க, 5 ரூபா வைக்கிற மாதிரி கேட்பாங்க, 10 ரூபா வைக்கிற மாதிரி கேட்பாங்க. ஃபாதர்ஸுங்க எது மாதிரி எங்களுக்கு ஐடியா ஆர்டர் கொடுக்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் சைஸுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் செஞ்சு கொடுப்போம். 2 ரூபாயில் இருந்து மெழுகுவர்த்தியின் விலை நிர்ணயம் செய்யப்படுகிறது. மெழுகுவர்த்திகள் உள்ளூர் மட்டுமின்றி திருச்சி, மதுரை, சென்னை போன்ற ஊர்களுக்கும் அனுப்பி வைக்கப்படுகிறது.